ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ஏரியாவில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு மூணு வீட்டை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுமே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரீம் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் சின்னாலப்பட்டி ஏரியாவில் இருந்து டைரெக்டாக நம்ம செம்பட்டி போகிறோம் பார்த்தீங்களா, செம்பட்டி போகிற லைனில் ஆதிலட்சுமிபுரம் அந்த ஏரியாவுக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வீடு, மூணு வீடுமே சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 1060 சதுரடி லேண்டு ஏரியாவில் ஒரு 960 சதுரடி பில்டப் ஏரியாவாக வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. விலையை வந்து பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சின்னாலப்பட்டி ஏரியாவில் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலே 50 லட்சரூபாய்க்கு மேலே தான் முன்னாடி எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா பஸ் ரோடு ஃபேஸிங்கில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு, மெயின் ரோட்டுக்கு நியர்பையாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டோட நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்னாலப்பட்டி ஏரியா தான். சின்னாலப்பட்டி அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த டவருக்கு பக்கத்தில், அது வந்து சின்னாலப்பட்டி ஏரியாவோட என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த வீட்டோட ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆதிலட்சுமிபுரம் செம்பட்டிக்கு போகிறதுக்கான மெயின் ரோடு இது தான். இந்த ரோட்டில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 23 அடிக்கு ரோடு ஃபேஸிங் குறையாமல் தாராளமாக அமைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 30 அடி போட்டிருக்காங்க, தார் ரோடு மட்டும் 23 அடிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏரியா இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோகுலம் நகர் அந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இது தான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும், சைடில் ஃபுல்லாக வந்து ஓட ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 30 அடி ரோடு ஃபேஸிங் விட்டு அதில் 23 அடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு இபி ப்ரொவேஷனுக்கான ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இதுதான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் ஓட ஃபெசிலிட்டி இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருது. இந்த வீட்டோட செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்குது கேட் ஃபிட்டிங் மட்டும்தாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம உள்ளே போய் இந்த வீட்டோட கார் ஸ்பேசிங்கை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காரை பொறுத்தளவுக்கு நம்ம வெளியில் தான் ஸ்டாப் பண்ண முடியும். வீட்டுக்கு முன்னாடியே ரோடு ஆக்சஸ் நமக்கு நிறையவே கிடச்சிருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் சம்பும் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் வந்து நமக்கு 450 அடியிலையும் சம்பு வந்து ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் அமைச்சிருக்காங்க. இதோட ஓவரால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x7 சைஸில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து எஸ்எஸ் பைப் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெப்ஸு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்தமாரி ஃபெசிலிட்டி எப்படி தான். அதே போல் ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்தியன் டைப் மெத்தடில் அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். ராஜனில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா மேஸ் ஃபினிஷ் டைல்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக காம்பாக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இங்கே வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்காக பார்த்தீங்க அப்படின்னா 4x2 கிளாஸ்டர் ஃபினிஷ்டு வெர்டிகல் ரெயில்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் ஃபிட்டிங் எல்இடி லைட் கலர் காம்பினேஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் நமக்கு அமைஞ்சிருக்கு. பன்னெண்டுக்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக காம்பாக்டாக நமக்கு கிச்சனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷன்லேயே டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் நமக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்கு ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. கிச்சனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட் டோருக்கு போடுறதுக்கு தகுந்த மாரிக்கு ஃபெசிலிட்டியோட நமக்கு ப்ரொவேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டோர் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பாக்டாக ஸ்பேசியஸாக நமக்கு வந்து கிடச்சிருது. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவரு, ஹெல்த் பார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்தே வந்து ரெண்டு பெட்ரூமுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பாக்டாக ஸ்பேசியஸாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாய்லெட் வந்து அட்டாச் பண்ணல, அவுட்டர் டாய்லெட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சைடு வந்து ஒரு 30 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பார்த்தோன்னா ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணலாம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலமா ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு வேறு ஏதாவது தகவல் தேவைனாலும் தாராளமாக கால் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குகிற அத்தனை பேருக்குமே லோன் எல்லாமே நம்ம ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லோனுக்குன்னு எந்த சார்ஜுமே கிடையாதுங்க. அடுத்ததாக மாடிக்கு போய் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிற ஃபெசிலிட்டியை பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தட்டோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து பில்லர் தான் போட்டிருக்காங்க. ஃபுல் பில்லர் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்கோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இயற்கை எழிலோட ஒரு சூப்பராக ஒரு தரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டை பற்றின வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமாக நன்றி. இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.